திரு கனகராஜ், கவன ஈர்ப்பு போராட்டம் தானா? அரசு தரப்பு கொடுத்த விளக்கத்தை நீதிமன்றம் ஏத்துக்கிட்டாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமா 93% மக்கள் கட்டிட்டாங்க, 7% மக்கள் தான் இன்னும் பணம் கட்டலைன்னு நீதிமன்றத்துல அரசு சொல்லியிருக்கு. மக்களும் ஏற்றுக்கொண்டு பணம் கட்டியாச்சு, நீதிமன்றமும் முடித்து வைத்த ஒரு விஷயத்த அரசியல் கவன ஈர்ப்பு போராட்டமாக நடத்துதா திமுக? நீதிமன்றம் சொன்னாலும் சரி, யாரு சொன்னாலும் சரி, உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல. நான் இப்ப என்ன கேக்குறேன், இதுல சொல்லியிருக்க ஒரு 3 அம்சங்களின் மீது மரியாதைக்குரிய கோகுலா இந்திரா அவர்கள் பதில் சொல்லணும். 500 யூனிட்டுக்கு கீழே பயன்படுத்துறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்க. 420 யூனிட்டுமே நேர்மையா தான் இருக்கிறதா நீங்க சொல்றீங்க. நான் என்ன கேள்வி கேக்குறேன்னா, நீங்க நான் இப்போ மின்துறை அதிகாரிகள் ஆகட்டும் அல்லது நீங்க இன்னொரு முறை கூட பேசுங்க, 420 யூனிட் 2 மாசத்துக்கு பயன்படுத்தினா நீங்க ஈக்குவலா டிவைட் பண்ணீங்கன்னா 210 + 210, இதுக்கு கால்குலேட் பண்ணீங்கன்னா 520 ரூபா வரும். 220 நீங்க ரெண்டா பிரிச்சு நீங்க பண்ணீங்கன்னு வச்சுங்க, 460 ரூபா. நீங்க இதுல ஈக்குவலா பிரிக்கிறதுனால 60 ரூபா கூடுதலாக ஒரு நுகர்வோர் கொடுக்க வேண்டியது இருக்கும். எல்லாத்தையும் கழிச்சுட்டு அதே போல 520 யூனிட்டை 500 520 பிரிச்சா என்ன வரும், 510 510 பிரிச்சா 630 ரூபா கூடுதலாக செலுத்த வேண்டியது இருக்கும். இது நீங்க அதிகாரிகிட்ட கேளுங்க, யார்கிட்ட கேட்டாலும் கேளுங்க, இது அதுல வந்து 630 ரூபா அதிகமா கொடுக்கணும். நான் என்ன சொல்றேன், ரீடிங் எடுக்காமல் போனது வந்து யாருடைய பிரச்சனை, டிபார்ட்மெண்ட் பிரச்சனை. அதனால வரக்கூடிய சிரமத்தை நீங்க எடுத்துக்கிட்டா என்ன, இந்த 1 மாசம் மட்டும், இந்த 2 முறை மட்டும் 500க்கு மேல, அதாவது நீங்க 500க்கும் 520க்கும் இடையில எவ்வளவு, வெறும் 20 யூனிட், எவ்வளவுக்கு எவ்வளவு நாளைக்கு, 2 மாசத்துக்கு ஒரு நாளைக்கு 0.5 யூனிட் அதிகமாச்சுன்னா 60 நாள்ல எவ்வளவு ஆகும், 30 யூனிட் அதிகமாகும். நீங்க ஊரடங்கு வெளியே போகாதேன்னு சொல்றீங்க, கத்திரிக்கை காலம், ஏன் நீங்க வந்து அந்த ஸ்லாப்பை ஒத்துக்க கூடாதா? இது 500க்கு மேல இருந்தாலும் பிரச்சனை, 500க்கு கீழே இருந்தாலும் பிரச்சனை. இது அதிகாரிகள் யாரையாவது கூட்டு வந்து நீங்க கேளுங்க, ஒண்ணு. ரெண்டாவது, அமைச்சர் போற போக்குல வேறு சில விஷயங்களையும் சொல்லியிருக்காரு. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, மாண்புமிகு அம்மாவும் அவரை தொடர்ந்து மாண்புமிகு அம்மாவின் அரசும், அவரை தொடர்ந்து மாண்புமிகு அம்மாவின் அரசுனா மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசும், கடந்த 10 ஆண்டுகளாக எடுத்து வரும் பல்வேறு சீரிய நடவடிக்கைகளால் மின் தட்டுப்பாடு என்ற பேச்சுக்கே இடமில்லை. இப்ப இருக்கக்கூடிய இந்த 10 ஆண்டுகள்ல 9 ஆண்டுகள்ல 1 மெகாவாட் மின்சாரம் அதிமுக அரசால் உருவாக்கப்பட்ட திட்டத்தால் வந்தது என்று நீங்க ஏதாவது 1 மெகாவாட் நீங்க சொல்லுங்க. அதாவது திமுக பீரியட்ல ஆரம்பிச்சது 2011-16 காலகட்டத்துல நீங்க வந்து அது ஜெனரேஷன் ஆரம்பிச்சது, நீங்க இருக்கிறது என்னன்னு சொல்லுங்க. அடுத்து அமைச்சர் இன்னொன்னு என்ன சொல்றாரு, இதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன். அது மட்டுமின்றி தமிழ்நாடு தொடர்ந்து மின்மிகை மாநிலமாகவும் திகழ்ந்து வருகிறது. இத தொடர்ச்சியா அதிமுக எல்லாரும் சொல்றீங்க, நான் இப்ப சேலஞ்ச் பண்றேன். இப்ப அமைச்சர் இன்னைக்கு உள்ளது எவ்வளவுன்னு 19/7/2020 எவ்வளவு வெளியே வாங்கியிருக்கோம் இருக்கு. நீங்க வந்து கிட்டத்தட்ட 30% அளவிற்கு நேற்றுக்கு குறைஞ்சிருக்கு, அதனால 30% அளவு லாங் டேர்ம் ஓபன் ஆக்சஸ், மீடியம் டேர்ம் ஓபன் ஆக்சஸ், ஷார்ட் டேர்ம் ஓபன் ஆக்சஸ். நீங்க அந்த மின்சார வாரியத்தில் கேளுங்க, கடைசியில போட்டிருக்காங்க இதுல 5000 மெகாவாட் வரை வெளியே நீங்கள் வாங்குகிறீங்க. நான் என்ன சொல்றேன், என் வீட்டுல பற்றாக்குறை இருக்கு, ஒரு 10,000 ரூபாய் பக்கத்து வீட்டுல வாங்கிக்கிட்டு என் வீட்டு தண்ணீரை ஆயிடுச்சுன்னு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? மின்மிகை மாநிலம்னா தமிழ்நாட்டுல, அதாவது
மின்சாரம் மிகையாக நீங்க உற்பத்தி படுத்தீங்க. அப்ப யாருக்காவது வித்திருப்பீங்கல்ல, எந்த ஊருக்கு விற்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஒரு ஒரு மெகாவாட் மின்சாரத்தை இந்த பக்கத்து மாநிலத்துக்கு. இப்படி நான் ஸ்பெசிபிக்கா கேட்ட இந்த மூணுக்கும் நீங்க காங்கிரீட்டா பதில். இப்ப கூட இப்ப சில நேரத்துல நம்மகிட்ட விவரம் இல்லாம இருக்கலாம், இடைவெளிக்கு பின்னால சொல்லலாம், இல்லைன்னா அதிகாரிகள் நாளைக்கு பேசட்டும், புதிய தலைமுறையிலேயே நம்ம விவாதம் நடத்தலாம், ஒரு அதிகாரியை நீங்க அனுப்புங்க, நாம பேசலாம் என்று. அப்புறம் அந்த போற போக்குல தங்க கடத்தல் அது அமைச்சர் எதிர்கட்சிகள் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க, வரட்டுமே. அங்க என்ன ஜெயிலுக்குள்ள அதன பரப்பன கடகாரத்துல அப்படி உட்கார்ந்துட்டாங்க, ஒரு கேஸ் இல்லாம நாலு கேஸ் அஞ்சு கேஸ்ல வந்து வரிசையா நீங்க அம்மா அம்மான்னு யார சொல்றீங்களோ அவரை பத்தி தானே சொன்னாங்க, பாவ என்ன பிராயச்சித்தம் பண்ணுங்கன்னு கோர்ட்டு சொல்லுச்சு, ஒரு கேஸ்லயா ரெண்டு கேஸ்லயா? எனவே ஒரு 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 குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னு கேரளான்னு சொன்னா ஏன் இப்படி அப்படி அப்படியே கொந்தளிக்கிறீங்க? நீங்க கம்பேர் பண்ணிக்கிட்டே வந்தீங்க, அது ஒன்னும் கொரோனா விஷயத்துல நீங்க ஆரம்பத்துல சொல்லும் போது அங்க 20,000 கோடி கொடுக்குறாங்கன்னு சொன்னா 20,000 கோடியா? அதாவது அவ்வளவு தேவை இல்லையே, நாங்க எல்லாம் பண்றோம். அப்புறம் பிறகு நீங்க பண்ணீங்க, அதை இன்னைக்கு பண்ணா நாளைக்கு நீங்க பண்ணுவீங்க. இதுல நான் என்ன சொல்றேன், அதனாலதான் அந்த மாநில முதலமைச்சர் மிகுந்த தன்னடக்கத்தோடு நாங்க யார்ட்டையெல்லாம் நல்லா இருக்கோ அதெல்லாம் நாங்க எடுத்துக்கிறோம், இங்க இருக்கிறவங்க மாதிரி எல்லாம் தெரிஞ்சவரு கிடையாது அவரு. இந்தியாவுல மட்டும் இல்லாம உலகத்துல எந்த ஊர்ல எல்லாம் எதெல்லாம் நல்லது செய்யறாங்களோ அதெல்லாம் சேர்ந்து எடுத்துக்கிட்டு தான் நாங்க பண்றேன்னு சொல்றாங்க. அது சொல்லும் போது ஏன் உங்களுக்கு அவ்வளவு பெரிய கோபம் வரணும்? இப்ப இந்த பிரச்சனையை தானே பேசுறோம், அதுல ஏன் அங்க போறீங்க? அங்க போனா எல்லா ஊருக்கும் தான் பேச வேண்டியது. நான் இன்னைக்கு உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன், 6 மடங்கு 7 மடங்கு யாராவது பீச்சுக்கு போடுற காசு கொடுத்து வாங்குவாங்களா இந்த காலத்துல? நீங்க சொன்னா அந்த கலெக்டர் நீங்க சஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? நான் பேரு கூட சொல்லுவேன், சஸ்பெண்ட் 6 மடங்கு 7 மடங்கு பீச்சுக்கு போடுறேன். ஆதாரம் இல்லாத செய்திகளை மக்களுக்கு நீங்கள் தெரிவிக்க கூடாது. கேரளாவை பற்றி இன்றைக்கு பரபரப்பாக வரக்கூடியது தேசிய புலனாய்வு முகமை விசாரிக்குது, அதுல அதுல யார் யார் தவறு செய்திருக்கிறார்களோ அவங்க தண்டிக்கப்படுவாங்க. நாம அந்த தலைப்பை மீறி போக வேண்டாம், நேரம் குறைவா இருக்கு, இன்னும் மற்ற விதத்தையும் பேச வேண்டியதா இருக்கு. யூனிட்டுக்கு கீழே வந்தாலும் பாதிக்கப்படுவார்கள். நம்பர் ஒன்னு, ஈக்குவலா டிவைட் பண்றதுல பிரச்சனை இருக்கு. இந்த 10 ஆண்டுகளில் 1 மெகாவாட்டாவது அதிமுக அரசு எடுத்த திட்டம் என்று ஒன்னு சொல்லணும். மூணாவது, மின்மிகை மாநிலம்னா 5,000 மெகாவாட் வெளியில இருந்து வாங்குறாங்க, ஷார்ட் டேர்ம் மீடியம் டேர்ம் லாங் டேர்ம்னு, அது இன்னைக்கு உட்பட அந்த கணக்கு உட்பட இருக்கு. இடையில நாமக்கல்ல மின்துறை அமைச்சர் என்ன சொன்னார்னா 5,000 மெகாவாட் வெளியில இருந்து வாங்குறோம்னாங்க. அப்ப மின்மிகை மாநிலம் என்பது தமிழக மக்களை திசை திருப்புகிற வேலை, அவங்க எல்லாம் இது எல்லாத்தையும் நம்பிட்டு போயிருவாங்கன்னு நினைக்கிறது என்ன நியாயம் என்று கேட்கிறேன். இது மூணுக்கு அவங்க பதில் சொல்றேன். கனகராஜ், அரசுடைய சிரமங்களையும் நிதி ரீதி நிதி சார்பான பிரச்சனைகளையும் நிர்வாக சார்பான பிரச்சனைகளையும் எதிர்கட்சிகள் புரிஞ்சுக்க தானே வேணும், அதை நம்ம அரசியலுக்காக புரிந்து கொள்ள மறுக்கிறதா எதிர்கட்சிகள்? கரெக்ட், கட்டாயம் புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னால மரியாதைக்குரிய கோகுலேந்திரா அவர்கள் சொன்னதுல நான் சொன்னேன், அவங்க வந்து அதிமுக அரசு நிறைவேற்றிய ஒரு திட்டத்தின் காரணமாக 1 மெகாவாட்டாவது வந்ததான்னு கேட்டேன். நீங்க திமுக பீரியட்ல உருவாக்குன திட்டங்கள்ல இருந்து வந்ததை பத்தி பேசுறீங்க ஒண்ணு. ரெண்டாவது, அறிக்கையாவே கொடுக்கலாம் கோகுலேந்திரா மேடம், அதிமுக காலத்துல கொண்டு வரப்பட்ட மின் உற்பத்தி திட்டங்கள் எவ்வளவு, மின் உற்பத்தி எவ்வளவுங்கறத நீங்க அறிக்கையாவே கொடுக்கலாம், ஒன்னும் இல்ல, உங்களுடைய முகநூல்லையும் போடலாம். இப்ப நேரம் இல்ல, ஆனா நீங்க அதை செய்யலாம், நாளைக்கு நீங்க செய்யலாம். ஏன் எதிர்கட்சிகள் போராடுறோம்னா, நீங்க இவங்களுக்காக நீங்க தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. மாற்று திறனாளிகளுக்கு என்னைக்கு ஜீவோ போட்டாங்க? ஜூன் 20ஆம் தேதி. சென்னையில நேத்து தான் அதை கொடுக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பாளர் சங்கம் தொடர்ச்சிய போராட்டம் நடத்தின பிறகுதான் அதை பண்ணாங்க. நீங்க நிதிச்சுமைய புரிஞ்சுக்கிறோம், ஆனா நான் என்ன கேக்குறேன், சகாயம் அறிக்கையை கொடுத்துட்டார்ல, 1,00,000 கோடி கிரானைட்ல வாங்கலாம்னு சொன்னார்ல, ஏன் எடுக்க மாட்டேன்றீங்க? நீங்க கிரானைட் அரசு எடுத்து நடத்தலாம்ல, ஏற்கனவே வர வேண்டியதை பண்ணலாம்ல, மணல ஒரு நிமிஷம் நிதி சுமைனா பைசா எங்க வரும் கேட்டா, பைசா வர்றதுக்கான வழியை நாங்க சொல்லிருக்கோம். நிறைய நேரம் கடந்துட்டோம், விருந்தினர்கள் இந்த கோரிக்கையை ஏத்துக்கிற செய்திக்கு நிறைய நேரம் கடந்துட்டோம். அரசு இருக்க முடியுமே.